ஹலோ, வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண இ ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணணுன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதோ, இல்லைனா ஏதாவது ரேஷன் கார்டு இதை மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணும்போதோ ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பியும் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணும்போது இதே மாதிரி பாஸ்வேர்டு உள்ள சாஃப்ட் காப்பியை நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களால ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ண முடியாது. அதோட பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் அதில் அப்டேட் பண்ணணும். இந்த வீடியோவில் இ ஆதார் கார்டில் உள்ள பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஆதார் கார்டு மட்டும் இல்லை எந்த பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர் ஃபைலாக இருந்தாலும், அந்த பிடிஎஃப் ஃபைலோட பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த அப்ளிகேஷனும் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் ஆன்லைன்லேருந்து ஒரு ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அப்புறம் அந்த ஆதார் கார்டில் உள்ள பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு uaidai.gov.in இந்த வெப்சைட் வந்துக்கோங்க. இதில் கெட் ஆதார், அது கீழே டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாகின் பண்ணணும். இது லாகின் அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஆதாரோட 12-digit நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சா கோடை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு செண்டு ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஆதார் கோடை ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் ஆதார்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட டீட்டெயில் எல்லாம் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ், அதர் டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு மாஸ்கட் ஆதார் தேவைன்னா மாஸ்கட் ஆதார் அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். தேவையில்லைன்னா அதை டிக் பண்ண தேவையில்லை. கீழே உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அட்ரஸ், அதர் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களோட இ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாட்டமில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிட்டு, இப்போ டவுன்லோட் ஆன இ ஆதார் கார்டை நான் ஃபைல் மேனேஜரில் போய் ஓப்பன் பண்ணுறேன். அப்படி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அசஸ் உள்ள நிறையா அப்ளிகேஷன் இதில் வரலாம் லிஸ்ட்டில். இதில் நீங்கள் கூகுள் ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னோடய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கிட்டேன். என்டர் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்கமே என்னோடய ஆதார் கார்டு இதில் ஓப்பன் ஆகிட்டு, இப்போ இந்த ஆதார் கார்டில் உள்ள பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள அந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் பிடிஎஃப்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியுமே இந்த ஃபைலை எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு இது கேட்கும். எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இதில்னா நோ பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபைல் மேனேஜரில் போய் நான் சேவ் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணுறேன், அது பாஸ்வேர்ட் ப்ரொடக்டடு, அதனால் பாஸ்வேர்டு கேட்குது. செகண்டு நோ பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணுறேன், அது பாஸ்வேர்டே இல்லாமல் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இந்த சிம்பிள் மெத்தட் மூலமாக உங்கள் ஆதார் கார்டில் உள்ள பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு மட்டும் இல்லை எந்த பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும் பாஸ்வேர்ட் ப்ரொடக்டாக இருந்தால் இந்த மெத்தட் மூலமாக ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.